வணக்கம் மக்களே நான் உங்கள் ரியாஸ் இன்றைக்கி டூஇனோவில் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து முடி கொட்டுது அப்படின்னா அந்த முடி கொட்டுறதுக்கான முக்கிய காரணங்கள் என்ன அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு வாழக்கூடிய மக்கள் கிட்ட வந்து உடல் ரீதியாகவுமே பிரச்சனைகள் இருக்கு அதே மாதிரி மன ரீதியாகவுமே அதிகமான பிரச்சனைகள் இருக்கு மன ரீதியா பிரச்சனை ஏற்படும் போது அதை வந்து மற்றவங்க கிட்ட நாம சொன்னாதான் அது வந்து அவங்களுக்கு தெரியும் ஆனா உடல் ரீதியான பிரச்சனை வந்து அவங்க வந்து நம்மளை பார்க்கும் அது வந்து அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க இந்த உடல் ரீதியான பிரச்சனையில நமக்கு முக்கிய பிரச்சனையா உருவெடுத்திருக்கிறது தான் இந்த தலைமுடி கொட்டுறதும் அதே மாதிரி வழுக்க விழுற பிரச்சனையும் இன்றைய காலகட்டத்தில் நாம பார்க்குறோம் ஆண்களுக்கு மட்டுமே முடி கொட்டுறது கிடையாது பெண்களுக்குமே முடி வந்து அதிக அளவில் கொட்டி அவங்களுக்குமே வழுக்க விழுற பிரச்சனைகள்லாம் ஏற்படுது உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா அது எதனால ஏற்படுது அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறமா அதுல நம்மளை எப்படி வந்து தற்காத்து கொள்ளலாம் அப்படின்றத வந்து நாம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இதுக்கான சொல்யூஷன் வந்து ரொம்பவுமே சிம்பிள் தான் நாம் சாப்பிடக்கூடிய அந்த உணவுலையும் நாம் செய்யக்கூடிய செயல்கள்லையும் சின்ன சின்ன மாற்றங்களை வந்து நாம வந்து கொண்டு வந்தோம் அப்படின்னாலுமே நமக்கு வந்து முடி கொற்ற பிரச்சனைகள் ஏற்படுறதுலேருந்து நாம நம்மளை பாதுகாத்துக்கலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் சூடு நம்மளுடைய உடல் வந்து உஷ்ணமாக இருந்தாலுமே நமக்கு வந்து முடி கொற்ற பிரச்சனைகள் வந்து ஏற்படும் நம்மளுடைய உடல் வந்து அதிக உஷ்ணமா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு சுரக்க வேண்டிய சுரப்பிகள் வந்து ஒழுங்கா சுரக்காது இதனாலயுமே நமக்கு வந்து முடிக்கொற்ற பிரச்சனைகள் வந்து ஏற்படுது ரெண்டாவது காரணம் என்ன அதிகமாக வந்து இருந்தீங்க உங்களுக்கு முடி நீங்களுக்கு ப்ராப்ளம் ஏற்படும் காலையில நீங்க எந்திரிச்சதுல இருந்து நைட்டு நீங்க தூங்குற வரைக்கும் எதையாச்சும் பத்தி நீங்க வந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமா முடிக்கொற்ற பிரச்சனை வந்து வந்துடும் பொதுவா நாம பார்த்துருப்போம் பெரிய கம்பெனியில் யாருனாச்சும் பெரிய போஸ்டிங்ல இருந்தாங்க அப்படின்னா அவங்க

பண்ணுவீனா இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே ஏற்படுது இதனால உங்களுடைய முடியுமே கொட்டுது அதே மாதிரி நீங்க சரியான முறையில தூங்கல அப்படின்னா உங்களுடைய முடி கொட்டுறது மட்டும் இல்லாம அந்த கொட்டின இடத்துல இருந்துமே வளராமலுமே இருக்கும் அடுத்த காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம சாப்பிடக்கூடிய அந்த உணவுகளாலேயுமே நமக்கு வந்து முடி கொட்டுற பிரச்சனைகள் வந்து ஏற்படுது நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவில் வந்து காரம் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாலுமே நீங்கள் வந்து சாப்பிடக்கூடிய உணவில் வந்து எண்ணெய் வந்து அதிகமாக இருந்தாலுமே அதே மாதிரி நீங்கள் வந்து இறைச்சி வந்து அதிகமாக விரும்பி சாப்பிட்றீங்க அப்படின்னாலுமே உங்களுடைய உடலில் வந்து சுரப்பிகள் வந்து ஒழுங்காக சுரக்கிறது இல்லை இதனாலையுமே உங்களுக்கு வந்து முடி கொட்டுற பிரச்சனைகள் ஏற்படுது அடுத்த காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தானே சொன்னீங்க நல்லா தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பகலில் வந்து தூங்கிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து முடி கொட்டுற பிரச்சனைகள் ஏற்படும் சில பேருக்கு ஒரு பழக்கம் இருக்குது அவங்க வந்து மதியம் சாப்பிட்டதுமே அவங்க வந்து ஒரு குட்டி தூக்கம் வந்து போடுவாங்க இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டதும் குட்டி தூக்கம் போட்டிங்க அப்படின்னாலுமே உங்களுடைய முடி வந்து சீக்கிரமாகவே கொட்டிடும் அடுத்த காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன தேய்ச்சி நாம் வந்து குளிக்கணும் நீங்கள் வந்து என்ன தேய்ச்சி குளிக்கலை அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து முடிகள் வந்து கொட்டும் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே வாரத்தில் ஒரு தடவையாச்சு அவங்க வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அப்படி அவங்க வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலை அப்படின்னா அவங்களுடைய உடலுமே உஷ்ணமாயிடுது அதே மாதிரி மனசுமே உஷ்ணமாயிடுது அதனால் சுரப்பிகள் வந்து ஒழுங்காக சுரக்காமல் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து முடி கொட்டுற பிரச்சனைகள் ஏற்படுது அடுத்த காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க குளிக்கக்கூடிய அந்த தண்ணீர் உங்களுக்கு வந்து முடிக்கொற்ற பிரச்சனைகள் வந்து ஏற்படுது நீங்க வந்து உப்பு தண்ணியில வந்து தொடர்ந்து குளிச்சு வந்தாலும் அதே மாதிரி வெளியூர் வந்து சில பேர் வந்து அடிக்கடி போயிட்டு வருவாங்க அவங்க வந்து தண்ணி மாத்தி மாத்தி குளிக்க வேண்டிய நிலைமைக்கு வந்து தள்ளப்படுவாங்க அவங்களுக்குமே வந்து உடல்ல வந்து சுரப்பிகள் வந்து ஒழுங்கா சுரக்காம முடிக்கொற்ற பிரச்சனைகள் வந்து ஏற்படுது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னா நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி